செப்டம்பர் 17, 2007. பித்தளைஞ்சியில் இருக்கிற ஒரு புக் கடையில் எப்போதும் போல செங் இந்த புக் ஷாப்பை ஓப்பன் பண்ண போயிருக்காங்க. எப்போதும் போல அந்த கடையை திறக்கும் போது அன்னைக்கு அந்த கடைக்கு முன்னுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக் இருந்திருக்கு. அந்த கடைக்கு முன்னுக்கு இந்த பேக்கை பார்த்தோடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இது அவங்களோட மேனேஜரோட பேக்காக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அது கண்டுக்காம அந்த கடைக்குள்ளே போயிட்டாங்க. 30 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் அந்த கடைக்கு வராரு. அப்போ இவங்க கேட்குறாங்க இது உங்களோட பேக்கானு. அப்போதான் மேனேஜர் சொல்றாரு இல்லையே இது ஏன் பேக்கு கிடையாது, அப்போ இது யாரோட பேக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த பேக்குக்குள்ள அப்படி என்னதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ண போறாங்க. அன்னைக்கு அந்த மேனேஜருக்கு அந்த பேக்குக்குள்ள என்னதான் நம்ம பார்க்க போறோம்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பார்த்துருக்காரு. எஸ், அப்படி அந்த பேக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா 2 சின்ன பிள்ளையோட கால் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தோன்னே உடனே போலீஸ் கால் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு உடனே வராங்க. அப்படி அவங்க வந்து அந்த பேக்கை திறந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா இது 6 வயசுலேருந்து 9 வயசு உள்ள பிள்ளையாக தான் இருந்திருக்கணும்னு. அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் அந்த பிள்ளைக்கு என்னென்ன கொடுமை அனுபவிச்சிருக்கோ இந்த எல்லா கொடுமையும் அந்த பிள்ளை அனுபவிச்சுட்டு தான் இறந்துருக்கு. அதாவது அந்த பிள்ளைய கொடூரமாக ரேப் பண்ணி துன்புறுத்தி சாவடிச்சிருக்காங்க. இவ்வளவு கொடுமையா அந்த அனுபவிச்சும் அந்த கேஸ் இன்னும் மலேசியால ஒரு அன்சால்வ் கேஸா தான் இருக்கு. அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள வணக்கம் கைஸ், நான் தனிஷ்குமார், ஆரம்பிக்கலாமா? செப்டம்பர் 11, 1999 நூரின் ஜஸ்லின் கோலாலம்பூர்ல பிறக்கிறா. ஆகஸ்ட் 20, 2007 அன்னைக்கு நைட் 8:30 மணிக்கு வங்சா மாஜில இருக்கிற ஒரு ஃபிளாட்ல தான் நூரின் ஜெஸ்லினும் அவங்க ஃபேமிலியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. நூரின் ஜெஸ்லின் அவங்க அம்மா கிட்ட சொல்றா இந்த மாதிரி பக்கத்துல பசாமலாவுக்கு நான் போயிட்டு எனக்கு பிடிச்சமான ஹேர் கிளிப் வாங்கிட்டு வந்துடுறேன்னு. அப்போ அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா சகஜமா அவங்க வந்து பசாமலம் போயிட்டு தானே வருவாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய தனியாக அனுப்பியிருக்காங்க. சில மணி நேரம் கடந்த அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும் பிள்ளை வீட்டுக்கு வரலன்னு. அப்போ அவங்க தேடி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அவங்க பிள்ளை காணாமல் போயிடுச்சுன்னு. இந்த பிள்ளை போன டைமில் அன்னைக்கு அவங்க சொந்தக்கார பிள்ளையோ அந்த பசாமலம் போயிருக்கு. அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நூரின் ஜெஸ்லின ஒரு வேன்ல வலு கட்டாயமா இழுத்து போட்டுட்டாங்கன்னு. இந்த விஷயம் கேட்டோன்னே நூரின் ஜெஸ்லினோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா உடனே போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்றாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன டேட் 2007. அந்த டைம்ல டெக்னாலஜி எல்லாமே ஒழுங்கா பரவாத காலத்துல, ஸோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாதனால எந்த விஷயத்தையும் சரியா ஷேர் பண்ண முடியாது. இதனால நியூஸ் பேப்பர் செய்தியில இது எல்லாமே இந்த கேஸ் தான் ரொம்ப ஹாட் டாபிக்கா அந்த டைம்ல இருந்திருக்கு. இந்த மாதிரி போலீஸ் தேடிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு க்ளூவே கிடைக்காதனால 1 மாசம் கழிச்சு அந்த கடையில கண்டுபிடிச்ச பேக்குக்கு இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கு. ஆனா இந்த கடையில அந்த பேக்கு கிடைச்சோடனே அப்போதான் அவங்க ஒருவேளை இந்த பிள்ளையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அந்த பேக்கில் அந்த பிள்ளையோட உடம்பை பார்த்தோன்னே போலீஸுக்கு இந்த பிள்ளையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாத்தையும் கால் பண்ணி அந்த இடத்துக்கு உடனே வர வைக்கிறாங்க. அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ் உடனே ஹாஸ்பிட்டல்லே போய் பார்க்குறாங்க, ஒருவேளை நம்ம பிள்ளையாக தான் இருக்கணும்னு. பட் அவங்க அங்கே போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது என் பிள்ளையே கிடையாது, இது நூர் ஜெஸ்லின் இல்லைன்னு. இந்த மாதிரி ஏன் அவங்க சொல்லணும்னா அன்னைக்கு அந்த பிள்ளையோட உடம்பை பார்க்கும்போது அந்த முகம் எல்லாமே வீங்கி போய் ஸோ அடையாளமே தெரியாம அளவுக்கு இருந்திருக்கு. சாதாரணமா மலேசியா இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் பிசிஜி ஊசி போடுவாங்க. இந்த பிசிஜி ஊசி எதுக்குன்னா அவங்க மலேசியா சிட்டிசன் ப்ரூஃப் பண்றதுக்கு. இந்த பிள்ளையோட கையில பாக்குறாங்க அந்த பிசிஜி அச்சு இல்லாதனால இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா ஒருவேளை இது ஃபாரினரோட பிள்ளையா தான் இருக்கணும்னு. பட் இருந்தாலும் போலீஸுக்கு எல்லாமே என்ன தோணுதுன்னா இது அந்த பிள்ளையா தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு எதுக்கோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து செக் பண்ணலான்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து செக் பண்றாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது நூரின் ஜெஸ்லின் தானு. அதுக்கப்புறம் போலீஸுக்கு வேற ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது, அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ்.
அந்த பேக்கில் கண்டுபிடிக்கிறது 6 மணி நேரம் மின்னுக்குதான் அந்த பில்லை இறந்து போயிருக்கு. எதனாலனா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். செப்டம்பர் 28, 2007 போலீஸ் 5 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 25 to 35 சேர்ந்த 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஏர்லியாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருப்பா. ஸோ இதுதான் இந்த சஸ்பெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இந்த 5 பேர்த்துக்கிட்டேருந்து ஒரு எவிடன்ஸ் கிடைக்காதனால ஒரே வாரத்தில் அந்த 5 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டுபிடிச்சாலும் பட் அந்த ஃபேஸை ஒழுங்காக ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த சிசிடிவியோட குவாலிட்டியும் ரொம்ப லோவாக இருந்திருக்கு. நூரின் ஜஸ்டின் காண போய் அந்த 1 மாதமும் அவள் பயங்கரமாக சித்திரம் அனுபவிச்சிருக்கான்டா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வருது. அக்டோபர் 2, 2007 அந்த பிள்ளை எங்கே காண போச்சோ அதே பசாமலாமில் ஒரு இந்தோனேஷிய லேடியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த பசாமலாமில் சஸ்பெக்ட் யாராச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடித்து பார்க்கும்போது அப்போதான் இந்த லேடி என்ன பண்ணியிருக்குன்னா சிம் கார்டை வாயில போட்டு முழுகியிருக்கா. இந்த விஷயம் பார்த்தோன்னே உடனே அரெஸ்ட் பண்றாங்க. விசாரிக்கும் போது அப்போதான் அவகிட்ட 2 ஃபோன் இருந்திருக்கு, 4 சிம் கார்டு வச்சிருந்தா. அப்போ இவளுக்கும் அந்த கொலைக்கும் என்னமோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு பட் அந்த கொலைக்கான எவிடன்ஸ் எதுவும் இந்த லேடி கிட்ட இருந்தே கிடைக்கல. அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ் இன்னமும் அந்த பிள்ளைய எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறதுனால 2018 போலீஸ் கிட்ட இந்த கேஸ் எப்படியாச்சும் மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. எதனால்னா இப்போ எல்லாமே டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிடுச்சுல, அந்த லோ குவாலிட்டி சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பட் போலீஸ் அதை ஒன்றுமே செய்யலை. சரியாக 14 வருஷம் ஆயோ இந்த கேஸ் இன்னமும் மலேசியால அன்சால்வ் கேஸாக தான் இருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா பிள்ளைங்களை பத்திரமா தான் நம்ம பார்த்துக்கணும். தனியாக இந்த மாதிரி பசாமலாமுக்கு போயிட்டு வருதுன்னு அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ எனக்கு வந்தாச்சு. யார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். சைனிங் ஆஃப், கணேஷ்குமார்.